ஒருத்தருமே அந்த கற்கள் அணியறாங்க இல்லையா, அது எல்லாமே அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து தான் அணியணுமா? எல்லாமே அணியலாமா அப்படின்னா எல்லாருமே ராசிகள் பார்த்து அணியறதுன்றது வந்து, ராசியை பார்த்து அணியறது வந்து எப்பவுமே ஒரு தவறான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போ லக்னத்தின் அடிப்படையில் அணியக்கூடிய கற்கள் தான் சரியான முறையில் வேலை செய்யுமே தவிர, ராசியின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய கல் வந்து வேலை செய்யாது, அது அணிவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பொதுவாகவே வந்து இந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவியல் சார்ந்ததா இல்லை ஆன்மீகம் சார்ந்ததா? இது அறிவியல்னு எடுத்துக்கலாம், ஆன்மீகம் எடுத்துக்கலாம். அப்போ அறிவியல் ஆன்மீகம் ரெண்டும் ஒன்று தான், ஆன்மீகத்தோடு கலந்தது தான் அறிவியல், அறிவியலோடு கலந்த ஆன்மீகம், ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க விட முடியாது. அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்றது போட்ட உடனே வந்து ஒருத்தவங்க திடீர் பணக்காரங்களாயிடுவாங்க. நான் கள்ள போட்டு பெரிய கோடி சொன்னார்னா நடக்காது. கற்கள் என்பது வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே கொஞ்சம் புஷ்பம் இல்லாமே தவிர, முழுமையாக கோடீஸ்வரனாக மாற்றுக்கோ லட்சாதிரியை மாற்றுக்கோ கல்லை வச்சு ஒன்றும் பயப்படும். மற்றபடி இந்த கல்லை போட்டால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில மதத்தினர்களுக்கு வந்து இந்த பழக்கமே கிடையாது, அவங்களுக்கு இந்த ஜாதகமோ இந்த மாதிரி வந்து குறிப்பு எடுத்து வைக்கிற பழக்கங்களே இல்லாத மதத்தினர்களும் இருக்காங்க. பட் அவங்க நிறைய கற்கள் போட்டு பார்த்துருக்கோம். யாரும் வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்கிறாங்களே தவிர, வேற்றுமதத்தை சார்ந்தவர்களும் வந்து பார்க்க தான் செய்கிறாங்க, பார்க்காமலாம் கிடையாது. வேற்றுமதத்தை சேர்ந்தவர்கள் ஜாதகம் பார்க்க வரல அப்படின்னா கூட ஒரு சில கற்கள் இருக்குது, அந்த கற்கள் வந்து நார்மலாக எல்லாருமே போடலாம். மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் இதை நம்பி தான் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் மதம்ன்ற சாயத்தை நம்ம இங்கே பூச தேவையில்லை. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம், நான் உங்கள் ப்ரீத்தி சுரேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெம் ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்காங்க. எஸ், பல பேருக்கு நம்மள வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட கற்களுக்கும் ராசி கற்களுக்கும் நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும். ஸோ நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த பதில் அளிக்கிறதுக்காகவும் தெளிவு தர்றதுக்காகவும் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் வேலுச்சாமி அவர்கள் இருக்காங்க, அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சார், ராசி கற்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கற்கள், இது ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு எங்களுக்குள்ள. முதல்ல ஒரு ஒருத்தருமே வந்து அந்த கற்கள் அணியறாங்க இல்லையா, அது எல்லாமே அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து தான் அணியணுமா இல்லை வந்து எப்படி வேணா அணியலாமா? முதல்ல ராசிக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து ஒவ்வொரு ராசியின் 12 ராசியின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில கல் கொடுத்துருக்காங்க. ஒரு நபரத்து இப்போ மேச ராசி அப்படின்னா பவளம், ரிஷபம் அப்படின்னா டைமண்ட் டைமண்ட், அதே மாதிரி மிதுனம் அப்படின்னா மரகதப் பச்சை, கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து வரும், சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா மாணிக்கக்கல் வரும், அதே மறுபடியும் கன்னி வந்து வரும்போது அதே மரகத பச்சை வந்துடும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி வரும்போது அதுக்கு வைரம் வந்துடும், அதுக்கடுத்து வரக்கூடிய விருச்சகம், அதுக்கு பவளம் வந்துடும், அதுக்கடுத்து மகரம் கும்பம் ரெண்டுமே சனியினுடைய வீடு அப்படின்றதுனால அதுக்கு வந்து நீலக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு சஃபயர், அதுக்கடுத்து மீனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம். தனுசு சார், தனுசு சன் தனுசுக்கு வந்து கனக புஷ்பராகம், ஏன்னா ரெண்டுமே குருவனுடைய வீடு அப்படின்றனால கனக புஷ்பராகம். இது வந்து பொதுவாக கொடுக்கப்பட்ட விஷயம் இது. ஓகே, இது எல்லாமே அணியலாமா அப்படின்னா எல்லாருமே ராசிகள் பார்த்து அணியறதுன்றது வந்து, ராசியை பார்த்து அணியறது வந்து எப்பவுமே ஒரு தவறான ஒரு விஷயமா தான் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் அப்படின்றது தான் நம்மளுடைய உயிர் பாவம். லக்னம் என்றதான் நம்மளுடைய பிறப்பினுடைய ரகசியம். நம்ம சூரிய உதயத்துலேருந்து பிறக்கும்போது ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதை வச்சு கணிக்கிறது தான் லக்னம், அதுதான் அதுக்கு பேர் தான் விதி அப்படின்னு பேர். இப்போ ராசியை நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து உடல், அது உடல் சார்ந்த விஷயம்தான் சந்திரன், சந்திரனை வச்சு நம்ம ராசின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உடல்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, இந்த சந்திரன் சொல்லக்கூடிய இந்த உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழிவு உண்டு. அந்த அடிப்படையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் முதல் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் அப்படின்றது வந்து அதுக்கு தான், முதல் ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து லக்னத்துக்கு தான். அப்போ லக்னத்தின் அடிப்படையில் அணியக்கூடிய கற்கள் தான் சரியான முறையில் வேலை செய்யுமே தவிர, ராசியின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய கல் வந்து வேலை செய்யாது, அதை அணிவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிடையாது. ஆமாம். ஓகே, அப்போ ராசி கற்களுக்கும் அதிர்ஷ்ட கற்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்குதா? கண்டிப்பாக உண்டு. அதிர்ஷ்ட கல் அப்படின்னு சொல்கிறதை விட பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தின் அடிப்படையில் 1, 5, 9 சொல்லக்கூடிய திரிகோண பாவங்கள், எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் என்பது பார்த்தீங்கன்னா முதல் பாவம், அது 1 அப்படின்வாங்க, அதுக்கு 5வது பாவம் அது திரிகோணஸ்தானம், அதற்கு 9வது பாவம் திரிகோணஸ்தானம், அது 1, 5, 9. அப்போ 1, 5, 9 என்பது ஒரே சேர்க்கை தான், ஏன்னா 1ன்றது லக்னம், 5ன்றது நம்முடைய பிள்ளை, 9ன்றது தகப்பனார், அப்போ 3 ஒரே வித்து தான். அப்படின்போது இந்த லக்னத்தின் அடிப்படையில் எடுக்கும்போது 5ஆம் இடம் சொல்லக்கூடிய அடிப்படைக்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஏதாவது வருதோ அந்த அடிப்படையில் கற்களை நம்ம தேர்ந்தெடுத்து அணியும் போது தான் நமக்கு வந்து நற்பலனை கொடுக்கும். இது வந்து பெர்மனண்ட்டாகவே போட்டுக்கொள்ளலாம். இந்த 5, 9 கணக்கு பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு பெர்மனண்ட்டாகவே நம்ம கணக்கு பண்ணி போடும்போது அதில் வந்து அப்பப்போ திசை மாறும்போது வந்து மாற்றணும்,
இல்லை இந்த ஏழரை சனி வந்து மாற்றணும் அப்படின்லாம் கிடையாது. இது பர்மனெண்ட் லைஃப் லாங் சொல்யூஷன் அப்படின்றது வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து வரக்கூடிய ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த அடிப்படையில் எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்துக்குரிய ரத்னத்தை எப்பொழுது வேணுனாலும் அணியலாம். ஓகே சார், இதில் வந்து எனக்கு வந்து இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கற்கள் இந்த ஜெம்ஸே எடுத்துக்கோங்களேன், பொதுவாகவே வந்து இந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவியல் சார்ந்ததா இல்லை ஆன்மீகம் சார்ந்ததா? இது அறிவியல் சார்ந்ததுன்னு இதை சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி ஜோதிட சாஸ்திரம் உருவாகக்கூடிய காலத்திலேயே அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, இந்த திதி வருது, இந்த நாள் வருது, நட்சத்திரம் வருது, அன்றைக்கே கணிச்சாங்க. அப்படி கணிக்கப்பட்டு எடுத்து தான் பஞ்சாங்கம். ஏன்னா திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் இது அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் அப்படின்னே பேர். 5 அங்கங்களை சொல்லுவதால் பயந்தாங்க. அப்போ திதிக்கு இப்போ ஒரு பலன் இருக்குது, கரணத்துக்கு ஒரு பலன் இருக்குது, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரி பலன் இருக்குது. அந்த அடிப்படையில் கணிக்கப்பட்டது தான் பஞ்சாங்கத்தின் அடிப்படை. சரி, இது அறிவியலில் போய் எங்கே சம்மந்தப்படுது இது அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் எடுத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதனுடைய கதிர்வீச்சுக்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு பவர் இருக்குது. இப்போ திருநள்ளாறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய கதிர்வீச்சுக்கள் நீல நிறமாக வருது அந்த இடத்துல, சனியினுடைய கதிர்வீச்சு அப்படின்னு நாசாவே அதில் நிறைய ஆய்வு பண்ணி சொன்னது. அகத்திலருந்து பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க, ஒரு டைம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ சூரியனுடைய அமைப்பு கதிர்வீச்சு எங்கே இருக்குது, சந்திரனுடைய கதிர்வீச்சு எங்கே இருக்குது அப்படின்னும் போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கதிர்வீச்சு இருக்குது. சரி, இந்த கற்கள் எப்படி விளையுது அப்படின்னும் போது, இப்போ கல்லுன்னு சாதாரண பார்த்தா கல் எல்லா கல்லையுமே வெட்டி எடுக்கும்போது கருப்பாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிசிங் பண்ணி ஒரு நல்ல பட்டை தீட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறங்கள் மாறுது. அது எப்படி மாறுது அப்படின்னும் போது அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சில் தான் அந்த கல்கரு விளையுது பூமிக்கடியில். அப்போ அந்த பூமிக்கடியில் விளையும் போது இப்போ நீல நிறம் அப்படின்னு இருக்கும்போது அந்த நீல நிறத்தினுடைய கதிர்வீச்சு, செவ்வாய் சாரி சனியினுடைய கதிர்வீச்சு, சனியினுடைய கதிர்வீச்சு அந்த இடத்துல எந்த இடத்துல அதிகமாக வருதோ அந்த நீல நிறமான கல் அந்த இடத்துல விளையுது. முருகனுடைய கதிர்வீச்சு எந்த இடத்துல அதிகமாக வருதோ அங்கே வந்து இந்த மஞ்சள் நிற கல்வக்கள் விளையுது. இப்படி தான் ஒவ்வொரு கதிர்வீச்சில் தான் இந்த கற்கள் விளைஞ்சு வருது. பட்டை தீட்டும் போது நமக்கு இந்த ஒரிஜினல் கலருக்கு நமக்கு வந்து அது கிடைச்சிடும். இப்படி தான். ஆனால் இது அறிவியலும்னு எடுத்துக்கலாம், ஆன்மீகம் எடுத்துக்கலாம். அப்போ அறிவியல் ஆன்மீகம் ரெண்டும் ஒன்று தான். ஆன்மீகத்தோடு கலந்தது தான் அறிவியல், அறிவியலோடு கலந்த ஆன்மீகம், ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கவும் முடியாது. இன்றைக்கி வேணால் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி அறிவியல் வளர்ந்துருச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம் அறிவியல் இரண்டும் ஒன்று தான், ஒன்றை ஒன்று கலந்தது தான், எதுவுமே மாற்றம் கிடையாது எதுவுமே. ஓகே சார், அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் எங்கள் எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்ட கற்கள் அப்படிங்கிறது போட்ட உடனே வந்து ஒருத்தவங்க திடீர் பணக்காரங்களாகிடுவாங்க, அவங்களோட பிஸ்னஸ் வந்து முடக்கமாக இருக்குன்னா அந்த அதிர்ஷ்ட கல்லை போட்டோடனே பிஸ்னஸ் சரியாயிடும், இல்லை வந்து ஓஹோன்னு வளர்ச்சி வந்துடும் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது உண்மை பொய்னு சொல்கிறத விட இந்த கற்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யும் சொன்னால் 33% வேலை செய்யும். ஓகே, 70% மேக்ஸிமம், ஒரு 70% வந்து ஜாதகம் தான் வேலை செய்யும், 30% வரைக்கும் தான் கல் வேலை செய்யும். நம்ம சரியான கல்லை தேர்ந்தெடுத்து போட்டால், இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் லக்னத்தின் அடிப்படையில் 6-8 குடைவின் திசை நடக்குது. ஏன்னா 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க, கடன் நோய் வழக்கை குடிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் என்பது விபத்தை குடிக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி ஒரு தசாபதிகள் நடக்கும்போது நான் கல்லை போட்டு பெரிய கோடி சொன்னார்னா நடக்காது, அது நடக்காது. அப்போ வந்து கற்கள் என்பது வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே கொஞ்சம் புஷ்பம் இல்லாமே தவிர முழுமையாக கோடி சொன்ன மாற்றுக்கோ லட்சாதிய மாற்றுக்கோ கல்லை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது எந்த அடிப்படையில் எடுத்துக்கலான்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலிமை இல்லாமல் இருக்குது, ஒரு நீசம் அடைஞ்சிருக்கு, இல்லை கெட்டு போயிருக்கு, இல்லை ஒரு தசை நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த தசை சரியில்லை, இந்த தசையை நாம் எப்படி கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தானே ஒழிய, மற்றபடி இந்த கல்லை போட்டால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இல்லை 30% தான் வேலை செய்யும், 30-33% வரைக்கும் வேலை செய்யும் கற்களுடைய அமைப்பு. தெளிவான விளக்கம் சார். ஸோ மக்களை சாரே சொல்லிட்டாரு, கற்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் வந்து 33% மட்டும்தான் உதவி செய்யும், வாழ்க்கையை வந்து பூஸ்ட் பண்ணிவிடும், என்ஹான்ஸ் பண்ணும், மிச்சம் எல்லாமே ஜாதகம் தான்ன்றது சார் சொன்னார். அதனால் இந்த கேள்வி கேட்குறேன் சார், நீங்களே வந்து லக்னம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சில மதத்தினர்களுக்கு வந்து இந்த பழக்கமே கிடையாது, அவங்களுக்கு இந்த ஜாதகமோ இந்த மாதிரி வந்து குறிப்பு எடுத்து வைக்கிற பழக்கங்களே இல்லாத மதத்தினர்களும் இருக்காங்க, பட் அவங்க நிறைய கற்கள் போட்டு பார்த்துருக்கோம், அவங்க எந்த அடிப்படையில் போடுறாங்க? இப்போ இதற்கே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம மற்ற மதத்தை சேர்ந்தவளோ மற்ற விஷயங்கள் இருக்கிறவங்களை வந்து கற்கள் போட மாட்டாங்கன்னா இல்லை ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்களாம் கிடையாது, எல்லாரும் மறைமுகமாக பார்க்குறாங்க விஷயம் அதுதான். யாரும் வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்கிறாங்களே தவிர, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் மறைமுகமாக வந்து என்கிட்ட நிறையா என்னுடைய க்ளைண்ட்ஸ் நிறையா வர்றாங்க, என்கிட்ட வேற்று மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து பார்க்க தான் செய்கிறாங்க, பார்க்காமலாம் கிடையாது. இதுக்கு பிருகு நந்தி நாடின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஒருத்தர் வந்து பிறந்த லக்னமே இல்லாமல் பிறந்த டைமே இல்லாமல் அவருடைய பெருத்து சாட்டு மட்டுமே வச்சுக்கிட்டு பலன் சொல்ல முடியும், A to Z சொல்ல முடியும் அவங்களுக்கு. இது பிருகுநந்தி நாடி அப்படின்னு பேர். இது அதுக்கு வந்து அந்த பிருகுநந்தி நாடியில் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு தான் லக்னமாக எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு ஏதாவது ஒரு இயரில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வருஷத்தில் ஒரு சார்ட் இருக்கும், அங்கே லக்னம் உங்களுக்கு டைம் தெரியலை,
எனக்கு லக்னம் தெரியலை, எனக்கு ராசியும் தெரியலை அப்படின்னாலும் அந்த 7, 8, 9 கிரகங்களுடைய சார்ட்டு அன்னைக்கு நீங்கள் பிறக்கும்போது ஒரு இடத்துல இருக்க முடியுங்களா, அந்த சார்ட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு என்பவரை ஜாதகராக மையமாக வைத்து கொண்டு இப்போ ஒரு ஆண் ஜாதகராக இருக்கிறாரு அப்படின்னா குருவை எடுத்துக்கலாம், ஒரு பெண் ஜாதகியாக இருக்காங்க அப்படின்னா சுக்கிரனை லக்னமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நாடியில் உள்ள கான்செப்ட். இது இதை வச்சு அவங்களுக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்குது, எந்த கிரகம் வந்து பலமாக இருக்குது, இதுக்கு எப்படி கற்கள் அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம எடுக்கலாம். ரெண்டாவது அவங்களும் வந்து தெரியாமல் வந்து கற்கள் யாதும் போல் அவங்க பிறந்த தேதியை வச்சு கற்கள் போடுவாங்க. யார் இப்போ வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் ஜாதகம் பார்க்க வரல அப்படின்னா கூட ஒரு சில கற்கள் இருக்குது, அந்த கற்கள் வந்து நார்மலாக எல்லாருமே போடலாம். அது நான் பின்னாடி அதை சொல்கிறேன், அப்படி எப்படி போடலாம் அப்படின்ற விளக்கங்கள் சொல்கிறேன். மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் இதை நம்பி தான் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வெளிப்படையாக சொல்லும்போது நான் அதெல்லாம் நம்பலை அதெல்லாம் செய்யலை அப்படின்னா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக ஜோதிடர் வந்து அணுகிறாங்க, அணுகி கேட்குறாங்க. என்ன எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா நான் டி நகரில் கிட்டத்தட்ட இருந்தேன், நிறைய முஸ்லீம்ஸில் நான் சேர்ந்துருக்கோம், அவங்க யாருமே இதை நம்ப மாட்டாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அவங்க ஜாதகத்தை அனுப்பி வச்சு கேட்க தான் செய்கிறாங்க, கேட்காமலாம் இல்லை. பட் ஏன்னா ஜோதிடம் நவகிரகங்கள் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. நவகிரகங்கள் எந்த மதத்தை வரும், உனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானது அப்படின்னு யாரும் கொண்டாட முடியாது. நவகிரகங்கள் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. யார் அதை நம்புகிறாங்களோ நம்மளையோ அவர்களுக்கு நிச்சயமாக நவகிரகங்கள் ஒரு நல்லதையோ தீமையோ ஏதோ ஒரு விஷயத்தை அந்த கிரகம் அது கொடுக்க வேண்டிய பலனை கண்டிப்பாக அதை கொடுக்கும், அதில் எந்த மாற்றம் இருந்தும் கிடையாது. இதில் மதம்ன்ற சாயத்தை நம்ம இங்கே பூச தேவையில்லை. நம்ம சூப்பர் சார். ஸோ கோள்கள் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் வந்து சொந்தம் தான் அப்படிங்கிறத வந்து அழகாக சொல்லிட்டீங்க. அண்ட் என்னோட கேள்வி வந்து, நவரத்ன கற்கள் சில பேர் போடுவாங்க, ஒரு ஒரு ராசிக்கோ இல்லை ஜாதகப்படியோ வந்து நம்ம வந்து கற்கள் சொல்வோன்றீங்க, அப்போ அந்த 9 கற்களையும் வச்சு சில பேர் மோதிரம் போடுறாங்களே, அவங்க எந்த ராசி? அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லா கற்களையுமே யூஸ் பண்ணலாம். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லா கற்களும் யூஸ் பண்ணலாம், அது நவரத்ன கற்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி எப்படி அதை ஸ்டோனில் பதிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அது பதிச்சா தான் அந்த நவரத்ன கல் வந்து வேலை செய்யும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. ஆமாம். அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து வைரம் ஒத்துக்கவே ஒத்துக்காது, வைரம் போட்டதுல இருந்தால் எங்கள் வீட்டில் பிரச்சனை, வைர நகை போட்டதுல இருந்தால் வந்து எனக்கு தொடர்ந்து வந்து விபத்துகள் ஆகிட்டு இருக்குன்னா சொல்லுவாங்க. வைரம் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதுனா இல்லை? வைரத்தினுடைய தன்மைனா இப்போ உண்மையான வைர கற்கள் வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல, அது நிறைய போலியான கற்கள் தான் நிறையா வருது இப்போ வைரத்தை பொறுத்த வகையில். அது கரெக்டான ஒரு கடைகளில், கரெக்டான நியாயமான ஒரு நல்ல ஒரு தெரிஞ்ச கடைகளில், ஒரு நம்பிக்கையான கடைகளில் வாங்கும்போது அந்த ஒரிஜினல் வைரம் வந்து கிடைக்குது நமக்கு. ஆனால் அந்த வைரத்தை பொறுத்த வகையில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் யாராருக்கெல்லாம் ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருக்குதோ அவங்க எல்லாம் வைரம் அணியலாம். இப்போ துளாராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வைரம் வந்து அணியலாம், துளாராசிக்காரர்களுக்கு அணியலாம், மற்ற ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், ரிஷபராசிக்காரர்கள் கூட அணியலாம். அப்போ இந்த வைரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு நபர்கிட்ட நம்ம அணுகி அவங்ககிட்ட அந்த கல்லை வாங்கி நம்ம அணியும் போது நிச்சயமாக நற்பலன் கொடுக்கும். இது ஏன் அங்கே பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா, அந்த நவரத்தில் கற்கள் இருக்கக்கூடிய குறைகளை யாரும் சொல்லி விற்கிறது கிடையாது, அதில் ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தால் கூட அது பெரிய எஃபெக்ட் பண்ணும். அதனால் நமக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த செக் பண்ணுறதுக்கு லேப்லாம் இருக்குது, அந்த லேப்டாப் கிட்ட கொடுத்தா இந்த கல் வந்து ஒரிஜினல் கல் தானா, இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா இல்லையா அப்படின்றது வந்து அந்த லேப் டெக்னீஷியன் அதை தனியாக அதுக்குனே படிச்சிருக்காங்க, அந்த ஜெமாலஜி படிக்கிறவங்க தனியாக இருக்காங்க. இதை ஜெமாலஜியை பொறுப்பு நாங்களே ஜோதிடராக இருந்தால் கூட இது ஒரிஜினல் கல் தானே எங்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இதுதான் உண்மை, அதை கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம், இப்போ நாங்கள் ஜோதிடர் இருந்தால் கூட இது ஒன்று இது ஒரிஜினல் இது அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. இது அனுபவத்தை வச்சு தான் நம்ம வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து ஜெமாலஜி படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கல் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்றது வந்து தெரியும். இப்போ நாங்களே கற்கள் வாங்கி கொடுக்குறோம்னா எங்களுக்கும் சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க நம்பிக்கையானவங்கிற முறையில் அவங்ககிட்ட நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், அது அவங்களுக்கு வந்து பலிதமாகுது. ஆனால் கற்களை பொறுத்தவரையில் இதை ஒரிஜினல் இது வந்து டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவங்க யாருன்னா ஜெமாலஜி படித்தவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ நகைக்கடைகளிலே பார்த்தா கூட இந்த ஜெமாலஜி படித்தவங்கள தான் வேலைக்கே வச்சுருக்காங்க. ஓ, இவங்க ஒரு கடை ஓனர் கூட வாங்கி அந்த கல் இது ஒரிஜினல் டூப்ளிகேட் அவரோட வாங்கி சொல்ல முடியாது. இப்போ தங்கம் வியாபாரம் பண்ணுறவர் கூட அது ஒரிஜினல் கல் டூப்ளிகேட் சொல்ல முடியாது. இதை படித்து அதுக்குன்னு உள்ள அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் தர்றாங்க, அவங்க கல் வாங்குற அவங்க தான் ஒரு கல் விற்பனை பண்ணுற ஒருத்தர் கொண்டு வர்றாரு அப்படின்னா அந்த கல்லை வாங்கி அவர் அந்த ஸ்கோப்பில் வச்சு செக் பண்ணி இது ஒரிஜினலாக இது டூப்ளிகேட்டானு அவர் தான் செக் பண்ணி கடைக்கு வந்து சேல்ஸுக்கே வருது. அப்படி தான் அவங்க கண்டுபிடிக்க முடியல, இல்லை நீங்களோ நானோ ஜோதிடரோ யாருமே இது ஒரிஜினல் கல் இது டூப்ளிகேட்னு யாராலும் சொல்ல முடியாது. நம்ம அனுபவத்தை பொறுத்து சில கற்களை எடுத்தோடனே சரி இது ஒரிஜினலாக இருக்கலாம் இது டூப்ளிகேட் ஒரு அனுமானம் பண்ண முடியும். பட் அந்த கற்களுக்குள்ள குறைபாடு என்னன்றதை வந்து கண்டிப்பாக லேப் டெக்னீஷியனுக்கு மட்டும்தான்
தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியாது. தெரியாது. எஸ், நானும் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் சார், இந்த மாதிரி வந்து இந்த ஜெம்ஸ்டோன்ஸுக்கெலாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், ஒரிஜினல் அப்படின்னா. ஸோ அது மாதிரி மேபி வாங்குறவங்க பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. அண்ட் சார், இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ராசிக்கற்களோ அதிர்ஷ்டக்கற்களோ அணியலாமா, அவங்களுக்கு அதோட பலன் கிடைக்குமா? இல்லை, குழந்தைகள் அணியிறது அந்தளவுக்கு வந்து சிறப்பு கிடையாது. குழந்தைகள் அணியணும்னா பெண்டண்டாக போட்டுக்கலாம், ஒரு ஆர்நாக்கர்லேயோ இல்லை கழுத்துலேயோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். கையில் போடுறதுனால எந்த ஒரு வேலையும் அது செய்யாது. குழந்தைகளை பொறுத்தவரையில் ஒரு நார்மல் தான், அது அந்தளவுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது, அது கொஞ்சம் நார்மல் தான். அப்போ அதுக்கு ஒரு வயது வரம்பு இருக்கா? இந்த வயதுக்கு ஒரு 12 வயதுக்கு மேலே தான் மேக்ஸிமம் அந்த 12. ஆமாம், குறைந்தபட்சம் ஒரு 12 வயசுக்கு மேலே அதை யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் சொன்னதால இப்போ நான் திரும்பியும் கேட்குறேன். அப்போ நம்ம ஒரு ராசிக்கல் வாங்குறோம் இல்லை அந்த ஒரு ஜெம் வாங்குறோம்னா, நம்ம அது எந்த அணிகலனாக போட்டுக்கணும் அப்போ பலன் கிடைக்கும்? எந்த அணிகலனா நம்ம மோதிரம் எந்த கையில் போட்டுக்கலாம்னு கேட்குறீங்க? இல்லை, மோதிரமாக போடணுமா, செயினாக போடணுமா, எப்படி போடணும்? இப்போ வந்து எந்த கல் வாங்கினாலும் எந்த ஸ்டோன்ஸ் வாங்கினாலும் ஓப்பன் செட்டிங் வைக்கணும் கீழே. ஏன்னா ஓப்பன் செட்டிங்கில் தான் அதோடய வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புல படும். அது ஓப்பன் செட்டிங் வைக்காமல் அந்த கல்லை முழுமையாக மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போடும்போது வேலை செய்யாது. அதனால் எந்த நம்ம கற்கள் வாங்கினாலும், நவரத்ன கற்கள் வாங்கினாலும் அதுக்கு கீழே ஓப்பன் செட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புல வந்து அது அணியக்கூடிய ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு, இல்லைனா கிடைக்காது. சார், அப்போ அந்த ஜெம்மை வந்து நம்ம பெண்டண்டாக செய்யலாம், எப்படி வேணால் போடலாம்? போடும்போது ஓப்பன் செட்டிங் கீழே இருக்கணும், கீழே கொஞ்சம் லைட்டாக சொன்னால் ஓலாவது இருக்கணும் அதில். ஓகே ஓகே, அப்படி இருந்து போட்டுக்கிட்டால் நல்லது அது. அண்ட் இன்னொரு கேள்வி சார், இப்போ இந்த ராசி கற்கள் அப்படின்னாலே வந்து இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பணக்காரங்க தான் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளே இருக்குது. ராசி கற்கள் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில் இருக்கா, இல்லை அதோடய விலை கொஞ்சம் அதிகம் தானா? அதிகம்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதிகமாக விற்கிறாங்க அதுதான் சொல்லணும். நம்ம நார்மலாக ரேட்டில் வர்றதை கூட, இன்றைக்கி போன நண்பர் கூட நம்மகிட்ட ஒருத்தர், ஒரு லேடி என்னுடைய கஸ்டமர் தான் அவங்க, ஒரு ப்ளூ சஃபயர் ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கியிருந்தாங்க. 150 ரூபாய்க்கு விற்கிற கல், அந்த கல் 150 ரூபாய்க்கு விற்கிற கல்லை 18,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நான் அந்த கல்லை எடுத்து பார்த்தோன்னே இது டூப்ளிகேட் கல் அப்படின்னு நான் ரொம்ப மனம் வருத்தப்பட்டாங்க. சில கற்களை வந்து நம்ம ஒரிஜினல் கல்லை பார்க்கும்போது அதனுடைய சைனிங் நமக்கு தெரியும், அதில் கட்டிங் இருக்குது, அந்த கட்டிங் எத்தனை கட்டிங் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது, அத்தனை கட்டிங் பண்ணால் தான் அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த கல் எதுவுமே இல்லை. 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்கிறவங்களை கூட 17,000 18,000 சொல்லி கூட ஏமாற்றி வைக்கக்கூடிய இன்றைக்கி சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் வாங்கக்கூடிய மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணுமே தவிர நாம் ஒன்றும் பண்ண முடியாது இதில். ஆனால் ரேட்டு எல்லாமே மினிமம் ரேட்டு ஒரு 4,000லேருந்து இருக்குது, 2,000லேருந்து கூட இருக்குது கல். இதில் கேரட் கணக்கு இருக்குது. ஒரு மேக்ஸிமம் நாம் ஒரு நவரத்தில் கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2.5 கேரட்டுக்கு மேலே போகணும். ஒரு கேரட்ன்றது வந்து 200 மில்லிகிராம். அந்த அப்போ 2.5 கேரட் அப்படின்னும்போது ஒரு 400 மில்லிகிராம் 500 மில்லிகிராமுக்கு மேலே போட்டால் தான் அந்த கல்லோட வைப்ரேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கான சின்ன கல்லெலாம் போட்டால் அந்தளவுக்கு பெருசாக வைப்ரேஷன் மினிமம் ஒரு 2.5 கேரட் இருக்கணும். 2.5 கேரட்டுக்கு மேலே போட்டுக்கலாம், அல்லது வலதுகை மோதிர விரலாம் போட்டுக்கலாம். ஆமாம், எல்லா கல்லையுமே போடலாம். இப்போ சொல்லுவாங்க, எல்லா சில ஜோதிடர் என்ன சொல்லுவாங்கன்னா, இடது கையில் ஒரு கல்லை போடணும், வலது கையில் ஒரு சில கல்லுகளுக்கு கற்களை போடலாம், அப்படிலாம் கிடையாது. அப்போ இருக்கிறது 9 நவக்கிரகம் இருக்குது, இருக்குது நமக்கு எத்தனை விரல் நீங்கள் இருக்குது? 10 தான் இருக்குது. போட்டு நம்ம மாற்றி மாற்றி போட்டோம்னா, இப்போ சுக்கரனுக்கு போடணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ சுக்கரனுக்கு வந்து வைரம், சுக்கரனுடைய விரல் கட்டை விரல், இதில் போட்டு விரலில் போடணும், நம்ம போட முடியும், மோதிரம் முடியுமா? முடியாது. ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விரல்களுக்கு, இப்போ என்ன குரு விரல் இருக்குது, இது சனி விரல், இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய விரல், இது வந்து புதன் விரல், அவ்வளோதான். முடிஞ்சு வச்சு 4 கிரகம் தான் இருக்குது. மற்ற கிரகங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. மோதும் தன்மையை அதிகப்படுத்துவதா இதற்கு மோதிர விரல் என்று பெயர். அதனால் மோதிர விரலில் எல்லா நவரத்தின கற்களையும் அணியலாம். இந்த கல்லில் தான் போடணும், இதில் விரலில் தான் போடணும், இதில் போடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மோதும் தன்மையை அதிகப்படுத்தினால் இதுக்கு மோதிர விரல்னே பேர். அதனால் மோதிர விரலில் எல்லா கற்களையுமே போடலாம். அதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக இந்த விரலில் போடணும், அந்த விரலில் போடணும், லெஃப்டில் தான் போடணும், ரைட்டில் தான் போடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆண் பெண் எல்லாருமே யார் வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். வலது கை மோதிர விரலில் எல்லா கற்களையுமே யூஸ் பண்ணலாம். மிஸ்டர் கோல் கடலெண்ணெய் வாங்கி ஸ்லோகன் கான்டெஸ்ட் வின் பண்ணா 1 வருஷத்துக்கான ஆயில் ஃப்ரீயா கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகனை எழுதுங்க, எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை அள்ளுங்க. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.